இந்த செய்தியின் தலைப்பே தேவ நாமத்துக்கு மகிமை கொண்டு வர வேண்டும். இக்கபோத் அல்ல யோக்கபேத். என்னது? இக்கபோத் அல்ல யோக்கபேத். இந்த ரெண்டு பேரையும் நீங்க அநேகர் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேத வசனத்துல இக்கபோத் என்று சொல்லும் போது அதன் அர்த்தம் தேவனுடைய மகிமை நம்மை விட்டு போய்விட்டது. யோக்கபேத் என்று சொல்லும் போது அதன் அர்த்தம் தேவ மகிமை. இக்கபோத் என்று சொல்லும் போது என்னது? தேவ மகிமை கடந்து போய்விட்டது, இல்லாவிட்டால் நம்மை விட்டு போய்விட்டது. ஆகிலும் யோக்கபேத் என்று சொல்லும் போது அதன் அர்த்தம் என்ன? தேவ மகிமை. ஹல்லேலூயா. நாங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். தேவன் இந்த நாளில் ஒரு வசனத்து சகோதரன் ஏசாயா 43 அதிகாரத்திலிருந்து ஒரு காண்பித்தார். 7 வசனத்தில் என்ன காண்பித்தார்? நாங்கள் தேவன் நம்மை உருவாக்கினதே என்னத்துக்கு? அவருடைய நாம மகிமைக்காக. ஹல்லேலூயா. ஆதியிலே 1வது மனுஷனை தேவன் உண்டாக்கின போது தேவனுடைய வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவரே, நீர் அவனை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டினீர். மனுஷனை தேவன் கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டினார். பூமியானது அவருடைய மகிமையினாலே நிறைந்திருக்கிறது. வானம் என்ன செய்கிறது? அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வானம் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. பூமி அவருடைய மகிமையினாலே நிறைந்திருக்கிறது. அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். அது மாத்திரமல்ல, தேவன் மனுஷனை அவருடைய மகிமையினாலே முடிசூட்டி இருக்கிறார். அப்ப மனுஷன் செய்கிற எல்லா காரியத்திலும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ நாமம் ஒரு இடத்திலே மகிமைப்படும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் அந்த இடத்துல பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்னேன், என்ன சொன்னேன்? யோக்கபேத் ஆக இருக்க வேண்டும், இக்கபோத் அல்ல. யார் இந்த யோக்கபேத் நினைக்கிறீங்க? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். யோக்கபேத் சொல்றது யாரா? யாரா கேள்விப்பட்டிருக்கிறீங்க? அந்த பேரு தெரிஞ்சவங்க சொல்லாம தெரியாதவங்க சொல்லுங்க பார்க்கலாம். யோக்கபேத் வேதத்துல இருக்கு. ஒரு க்ளூ கொடுக்குறேன். ஒரு பெரிய தீர்க்கதரிசி, தேவனுடைய மனுஷனுடைய தாயார், மோசேயின் தாயார். ஹல்லேலூயா. வேதத்தில் நாங்கள் பார்க்கும் போது ஒரு காரியத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வேதத்தை நாங்கள் அப்படியே ஆரம்பத்திலிருந்து பார்க்கும் போது யெகோவா அவருடைய நாமத்தை இணை அவருடைய யெகோவாவின் நாமம் இணைக்கப்பட்டதான பெயர்களை நாங்கள் முதல் முதலாவது காண்பது இந்த யோக்கபேத்ன்னு சொல்லுகிறதான பெயரில் தான். ஹல்லேலூயா. எத்தனையோ பெயர்களை, இப்போ என் பேர் வந்து யோவேல், தமிழில் சொன்னீங்கன்னா யோவேல் என்று சொன்னால் யெகோவா கர்த்தர். ஹல்லேலூயா. யெகோஷுவா இல்லாட்டி யோஷுவா, கர்த்தர் இரட்சகர். என்னது பேர் அர்த்தம்? கர்த்தர் இரட்சகர். இப்படிப்பட்டதான பெயர்கள், அதாவது யெகோவா நாமத்தோடு கூட தொடர்புடைய பெயர்கள், அநேக பெயர்கள் இருக்கிறது. ஆகினும் யெகோவாவின் பெயரோடு கூட இணைக்கப்பட்ட தொடர்புடைய ஒரு பெயர், அதாவது முதலாவது வந்த பெயர்களை கவனித்து பார்க்கும்போது பார்க்கிறோம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யாக்கோபின் 12 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 12 பிள்ளைகளுக்குமே பேர் வைத்தது யாரு? தாய்மார் தான். ஒன்று லேயாள், சிலருக்கு பேர் வச்ச ராகேல் பெயரிட்டால், அந்த 6 பேருக்கு அவள் பெயரிட்டால், மற்ற 6 பேருக்கு பெயரிட்டால், ஆனால் ஒருத்தருக்கு மாத்திரம் யாக்கோபு பெயரிட்டார். யார்? உங்களுடைய பைபிள் அறிவித்து 11 பேருக்கு அம்மமார் தான் பேர் போட்டாங்க, ஆனால் ஒருத்தருக்கு மாத்திரம். ஆமாம், தாய் வந்து என்ன செஞ்சாங்கன்னா அவனுக்கு பென்னமின்னு பேர் போட்டாங்க. அவர் வந்து என்ன செஞ்சார்? பெனோனின்னு பேர் போட்டாங்க. அம்மா என்ன செஞ்சாங்க? அம்மா சாகுற தருவாயில் பெனோனின்னு பேர் போட்டாங்க. ஆனால் அப்பா என்ன செஞ்சார்? பெஞ்சமீன் என்று பேர் போட்டார் அவருக்கு. என்னுடைய வலது கரத்தின் குமாரன். ஹல்லேலூயா. சாரி, இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னா எங்களுடைய நம்முடைய விடயத்துக்கு வருவோம். வாசிங்க பார்க்கலாம், யாத்ராவும் 6:20. அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம் பாருங்கள், அம்ராம் என்கிற அந்த லேவி, அதாவது இந்த இடத்துல பார்க்குறோம்
அம்ராம் யாரை விவாகம் பண்ணினாரு? யோக்கபேத்தை. யோக்கபேத்தின் பேர் அர்த்தம் என்னது? தேவ மகிமை. ஹலிலூயா. எல்லாரும் என்னோட கூட இருக்கிறீங்களா? நீங்க பாத்தீங்கன்னா இந்த யெகோவான் சொல்ற பேரு மோசே இந்த காலம் வரைக்கும் வெளிப்படல. ஆனாலும் ரெண்டு பேர் அந்த யெகோவா பேர் அதுக்கு முதலே பாவிச்சிருக்கிறாங்க. அது வரைக்காட்டியும் நீங்க பாத்தீங்கன்னா ஆறாம் அதிகாரம், அதே நாங்க வாசிச்ச ஆறாம் அதிகாரத்துல ஒரு பகுதியில நீங்க பார்க்கும்போது அங்க என்ன சொல்லியிருக்கின்ற தேவன் அவருக்கு சொல்றார். நான் வாசிங்க பார்க்கறேன், ஆறாம் அதிகாரம் ரெண்டாம் வசனமும் மூன்றாம் வசனமும். ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார், நான் யெகோவா, நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன், ஆனாலும் யெகோவா என்னும் நாமத்தினாலே அவர்களுக்கு நான் அறியப்படவில்லை என்று. அப்படின்னா ஏ ஆபிரகாம் ஈசாக்கை பலி கொடுத்ததான சந்தர்ப்பத்திலே அந்த மோரியா மலையிலே அவன் பலி செலுத்தின பின்பு அந்த ஸ்தலத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயர் இட்டான்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு மோசேக்கு, நான் அவங்களுக்கு யெகோவா என்கிறதான நாமத்துல வெளிப்படல, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிறதான நாமத்தினால தான் ஆண்டவர் வெளிப்பட்டார். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லும் போது எல் ஷடாய் என்கிறதான நாமத்தினால வெளிப்பட்டாரு. அப்ப இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது யெகோவா என்கிறதான நாமத்துல நான் அவங்களுக்கு வெளிப்படல, ஆனால் ஆபிரகாம் நாங்க பார்க்கிறோம் என்ன செய்யறாரு, அந்த மலையில யெகோவா ரெண்டு பேர் போடுறாரு. இப்ப யாக்கோபின் மூன்றாவது குமாரனாகிய லேவி தனக்கு பிறந்ததான மகள் யாரு? யோக்கபேத்துக்கு என்ன பெயரிடுறாரு? யோக்கபேத். யெகோவாவின் மகிமை. தேவன் ஏதோ ஒரு விதத்தில் தனிப்பட்ட விதமாக அவருடைய ஜீவியத்திலே இடைப்பட்டது நிமித்தம் அந்த யெகோவாவின் நாமத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அவர்களுக்கு ஒரு சிறிய வெளிப்பாடு இருந்தது. ஹல்லேலூயா. சரி, இப்ப நாங்க வருவோம். யோக்கபேத் மோசே அவங்க என்ன செய்யறாங்க, பிறந்த நாள்ல இருந்து மூன்று மாதம் ஒழித்து வைக்கிறார்கள். அதற்கு பிறகு அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு நாணற்பெட்டியை செய்கிறார்கள். நாணற்பெட்டியை செய்யும் போது கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது, அவங்க என்ன செய்யறாங்க, அந்த புள்ளைய எப்படி யாத்திராவும் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிப்போம் பார்க்கலாம். தேவ மகிமை இங்கே என்ன செய்கிறது, அந்த சிறு தேவனால் அவனுக்கு அவளுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த குழந்தையை மூன்று மாதம் ஒரு பாதுகாப்புக்குள்ளே வைக்கிறது. அந்த பாதுகாப்புக்குள் வைத்திருக்கிறது மாத்திரமல்ல, பராமரிக்கிறது அந்த குழந்தையை. பராமரிக்கிறது மாத்திரமல்ல, அந்த குழந்தைக்கு ஒரு வழிநடத்திப்பு கொடுக்கிறது. வழிநடத்திப்பு கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த குழந்தை வளர்ந்து வருவதற்கும் அந்த மகிமை அவனுக்கு உதவி செய்கிறது. யோக்கபேத் என்கிறதான பெயரை அவனுடைய தகப்பன் ஒரு சரியான அர்த்தத்தோடு வெளிப்பாடோடு கூட அவளுக்கு இட்டது நிமித்தம் அங்கே தேவ மகிமை என்கிறதான அந்த பேருக்கு சரியான, நாங்கள் வேதத்தில் யோக்கபேத் என்கிறதான இந்த பேரையுடைய வேற எந்த ஒரு பெண்மணியும் நாங்கள் காண்பு எனக்கு ஞாபகம் இல்லை, அப்படி ஒரு பேரில் இன்னொரு பெண்மணி இருக்கிறார்களா என்று. ஆகிலும் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் தேவ மகிமை ஒரு மனுஷனுக்கு செய்கிறதான காரியம் பாதுகாப்பு. பாதுகாப்பு மாத்திரமல்ல, அரவணைப்பு. தேவ மகிமை நம்மை சூழ்ந்திருக்கும் என்றால் எது நம்மை அழிக்க திட்டமிட்டிருக்கிறதோ அதுவே நம்மை பாதுகாப்பதற்கு. பாருங்க, பார்வோன் என்ன செய்தாரு, எல்லா பிள்ளைகளையும் அழிப்பதற்காக அந்த இடத்திலே ஒரு கட்டளை கொடுத்தார். அதே பார்வோன் என்ன செய்கிறார், அந்த தாய்க்கு பணம் கொடுத்து அந்த பிள்ளையை பராமரிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வயோதிப தாய்க்கு இப்படிப்பட்டதான ஒரு அனுபவம் ஏற்பட்டதான். அவங்க இருந்து முன் இருந்து அந்த வயோதிப தாய் இருந்தது ஒரு பெரிய வீட்டுக்கு முன்பதாக, இவங்க ஒரு சிறிய குடிசையில் இருக்கும் போது அந்த முன் வீட்டில் இருக்கிறதான அந்த மனுஷன், செல்வந்தனான அந்த மனுஷன் ஒரு பெரிய பணக்காரன், அது மாத்திரமே அவன் ஒரு நாஸ்திகன், கடவுள் நம்பிக்கை இல்லாத மனுஷன். ஆகிலும் இந்த தாய் எப்பொழுதும் எந்த இடத்திலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை அப்படி சொல்கிறதான ஒரு பழக்கம் இருந்தது. தாய்க்கு போதிய அளவு வசதி இல்லாவிட்டாலும் எப்பொழுதுமே தேவனை மகிமைப்படுத்துகிறார். அப்ப நாஸ்திகன் ஒரு நாள் என்ன செஞ்சிருக்கிறார்,
அவர் பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு நிறைய சாமான்களை வாங்கி இந்த தாயுடைய வீட்டுக்கு முன்பதாக வைத்து விட்டு போனார். தாய்க்கு அதை கண்ட உடனே பெரிய சந்தோஷம், ஆண்டவருக்கு மகிமை மகிமை. அப்போ நாஸ்திகன் வந்து சொன்னால், ஆண்டவர் கொடுக்கல உனக்கு, நான் தான் கொடுத்தேன்ட்டு. ஏன் நீ ஆண்டவர்? அந்த தாய் என்ன சொன்னாங்கன்னா, ஆண்டவர் பிசாசுக்கு எனக்காக செலுத்துவதற்கு கட்டளையிட்டார். என்னது? பிசாசுக்கு எனக்காக கிரயம் செலுத்துவதற்கு கட்டளையிட்டார். இதுதான் பாருங்க, மோசேயானவன் பார்வோனால் கொலை செய்யப்பட வேண்டும் என்பதை கட்டளையிடப்பட்டது. ஆகிலும் அங்கே தேவ மகிமை என்ன செய்கிறது? அவனுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்து அந்த தேவ மகிமை அவனை கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு கொண்டு போய் மீண்டுமாக அவன் அவளிடத்துக்கே அந்த மகிமைக்குள்ளே அவனை கொண்டு வந்து அவனை வளர்த்தெடுத்து ஒரு குறிப்பிட்ட வயதிலே அவன் ஒரு முச்செடி மத்தியிலே தேவன் காட்சி அளிக்கிறார். அங்கே தேவனுடைய மகிமை அவனுடைய சொந்த கண்களால் காண்கிறான். ஹல்லேலூயா. யோக்கபே செய்ததான இதே காரியம் தேவனுடைய மகிமை தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் செய்கிறதாய் இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நான் சொன்னேன், மனுஷன் தேவநாம மகிமைக்காக, தேவனுடைய மகிமைக்காகவே, அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும் பொருட்டாகவே மனுஷன் சிருஷ்டிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க, நாங்கள் தேவ நாம மகிமைக்காக தான் சிருஷ்டிக்கப்பட்டோம்? ஆதி மனுஷன் அவன் பாவம் செய்த போது, பாவத்திலே விழுந்த போது தேவனுடைய மகிமை அவன் இழந்தான். மகிமையை இழந்ததினால தான் என்ன நடக்கிறது, அவன் நிர்வாணி என்று அவனுக்கு தெரிந்தது. ஹல்லேலூயா. ஆகிலும் மகிமையின் தேவன் இந்த மனுஷனுக்கு மீண்டும் தேவன் மகிமையை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் வானத்தில் இருக்கிற தன்னுடைய மகிமையை எல்லாம் விட்டு பூமியிலே அவர் ஒரு மனுஷ அவதாரமாக வந்தார். அந்த மகிமையை மீண்டும் நமக்காக தருவதற்கு இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்த போது பரலோகத்திலிருந்து முதலாவது கேட்ட சத்தம் யாருக்காவது ஞாபகம் இருக்கிறதா? பரலோகத்திலிருந்து உண்டான முதல் சத்தம் என்ன? தூதர்கள் வந்து சொன்ன முதல் சத்தம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. பூமியிலே மனுஷர்களுக்குள்ளே சமாதானம், தேவனுக்கு மகிமை செலுத்தாத இடத்திலே சமாதானம் இல்லை. தேவனுக்கு எங்கே மகிமையை நாங்கள் செலுத்துகிறோமோ அங்கே சமாதானம் இருக்கிறது. சரியாக தேவனுடைய சமாதானத்தை அநேகரால் அனுபவிக்க முடியாமல், அதை தங்களுடைய ஜீவியத்திலே எப்பொழுதுமே ருசி பார்க்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? என்ன காரணம்? தேவ லூக்கா 2 வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு எங்கெங்கே மகிமை செலுத்தப்படுகிறதோ அந்த மகிமை மீண்டும் மனுஷனுக்குள்ளே வருகிறதோ. இப்ப சில நேரத்துக்கு யோசிப்பீங்க நீங்க, மகிமை தாண்டு மகிமை மகிமை என்று சொல்லுகிறோம், இது என்ன? அது தேவ பிரசன்னத்துக்கும் மகிமைக்கும் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கிறதா? இல்லாவிட்டால் தேவனுடைய சமூகம், பிரசன்னம், மகிமை, இது மூன்றும் ஒன்று தானா? இல்லாவிட்டால் அதற்கு ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறதா? வித்தியாசம் இருக்கிறது. தேவன் ஒரு இடத்துல இருக்கும் போது அவரை நாங்கள் உணர்கிறோம், அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறோம். ஆகிலும் அந்த பிரசன்னத்திலே தேவன் பரிசுத்த தேவனாக அவருடைய எல்லா குணாதிசயங்களையும் நாங்கள் புரிந்து அதிலே நாங்கள் மகிழ்வோம் என்றால், அந்த வெளிச்சம் நமக்குள்ளே வரும் என்றால், அங்கே தேவ மகிமையை காண்கிறோம். ஹல்லேலூயா. பழையப்பாட்டு காலத்திலே நான் சொன்னேன், காபோத் என்கிறதான வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது தேவ மகிமைக்கு. என்ன பேரு? காபோத். அரமேய பாசையிலே அதற்கு ஷெக்கீனா என்று சொல்கிறார்கள். என்னது? ஷெக்கீனா, மகிமை. ஆகிலும் கிரேக்க பாசையிலே அதற்கு என்ன சொல்லுகிறார்கள் என்றா, டொக்ஸா என்று சொல்கிறார். டொக்ஸா என்று சொல்லும் போது அப்படியே மனுஷருக்குள்ளே தேவன் அப்படியே அவருடைய ஆள் தத்துவத்தோடு கூட மனுஷருக்குள்ளே வெளிப்பட்டு அவர்களுக்குள்ளே தம்மை வெளிப்படுத்துகிறதான காரியம்தான் அந்த டாக்ஸா என்கிறதான வார்த்தையின் பொருள். ஹல்லேலூயா. அப்போ தேவன் சில நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய செக்கேனா மகிமையினாலே நிரப்பும் என்று சொல்லுவோமே. ஹல்லேலூயா. கேட்டிருக்கிறீங்களா? நிறைய பேர் சொன்ன ஆண்டவரே உம்முடைய செக்கேனா மகிமையினால், அதாவது தேவன் பிரசன்னமாய் இருப்பது உண்மைதான். தேவன் பிரசன்னமாய் இருக்கிறதுன்ற மூன்று காரியம் நான் சொல்றேன், உங்களுக்கு பார்த்துக்கொள்ளுங்க. தேவ பிரசன்னம் என்று சொல்லும் போது, தேவ சமூகம் என்று சொல்லும் போது, எல்லாருக்கும் தெரியும் தேவனுடைய மூன்று முக்கியமான தன்மைகள் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று வந்து அவர்
சர்வ வியாபி, சர்வ வல்லவர், சர்வ ஞானி. ஆங்கிலத்தில் சொல்லணும் ஒம்னிபாட்டன்ட், ஒம்னிப்ரெசன்ட் அண்ட் ஒம்னிஷன்ட். ஒம்னிஷன்ட்னு சொல்லும் போது எல்லாவற்றையும் அறிந்தவர், சர்வ ஞானி, எங்கும் வியாபித்திருக்கிறவர் என்று சொல்லும் போது ஒம்னிப்ரெசன்ட் என்று சொல்லுகிறோம். சர்வ வியாபி, எல்லாவற்றையும் செய்கிறதான தேவன் என்று சொல்லும் போது சர்வ வல்லமையுள்ளவர், அதைத்தான் ஒம்னிபாட்டன் என்று சொல்லும். இது வந்து எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவர் எங்கும் இருக்கிறார் என்று. ஆகிலும் அதை உணராத மனுஷர்கள் இருக்கிறாங்க தானே இல்லையா? உலகத்தில் நீங்க ஜனத்தொகையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நாஸ்திகர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? கடவுளே இல்லைன்னு சொல்றாங்க தானே. அப்ப அவங்களுக்கு தேவன் இருக்கிறார் என்கிறதான அந்த அறிவு இல்லை. தேவன் சர்வ வியாபியாக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தை உணராத எத்தனையோ கோடிக்கணக்கான மனுஷர்கள் இருக்கிறார்கள். அது தேவனுடைய சமூகத்தின் ஒரு அம்சம். அடுத்த அம்சம், இயேசு சொல்லுகிறார், ரெண்டோ மூன்று பேர் எங்கே என்னுடைய நாமத்தில் கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் இருப்பேன். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வாக்கு தத்துவம் இருக்கு, ஒரு உணர்வு இருக்கு. ஆமா, ஆண்டவர் சொல்லியிருக்கார், ரெண்டோ மூன்று பேர் என்னுடைய நாமத்தினால எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று. இன்னொரு அனுபவம் இருக்கிறது, அது சங்கீதக்காரனுக்கு இருந்ததான ஒரு விசேஷித்த அனுபவம். அது நீங்க 139 சங்கீதத்தை ஒவ்வொன்றா வாசிச்சு கொண்டே போனீங்கன்னா சில வசனங்களை மாத்திரம் பார்ப்போம். நாங்கள் அந்த 139 சங்கீதத்தில் இது தேவனுடைய சமூகத்தை ரொம்ப நெருக்கமாக, அதாவது என்னுடைய உட்கார்தலை அறிந்திருக்கிறீர், எழுந்திருக்குதலை அறிந்திருக்கிறீர், நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிந்திருக்கிறீர், நான் நடந்தாலும் படுத்தாலும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் நமக்கு தெரியும், என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை வைக்கிறீர். இது இவ்விதமாக தேவனுடைய சமூகத்தை உணர்வது அது ஒரு விசேஷித்த அனுபவம். நான் முதல்ல சொன்ன தானே, தேவனுடைய சமூகத்தை மனுஷர்கள் ஒம்னிப்ரெசன்ட்னு சொல்றாங்க. தேவன் எங்கும் வியாபித்திருக்கிறார், அது எல்லாருக்கும் உலகத்தில் எங்கேயும் பார்த்தாலும் ஆண்டவர் இருக்கிறாரு. ஆனா ரெண்டாவது நான் சொன்னேன், தேவ சமூகத்தில் கூடும் போது ஆண்டவரை நாங்கள் உணர்றோம், ரெண்டு மூன்று பேர் ஆண்டவர். ஆனால் மூணாவது அனுபவம் வந்து ஒரு ஆழமான அனுபவம். எங்கே இருந்தாலும் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என்னை கவனித்து கொண்டிருக்கிறார், அவருடைய கண்களின் மேல் பதிந்து கொண்டிருக்கிறது, அவருடைய சமூகம் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் நீர் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த அறிவு எனக்கு மிகுந்த எட்டா ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமும். உங்களுடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? சமூகத்தை வைத்து எங்கே ஓடுவேன்? வானத்துக்கு இருந்தாலும் அங்கே இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். இப்படி இது வந்து தேவனுடைய சமூகத்தை அப்படியே பூரணமாக உணரும் போது தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய நீதி, தேவனுடைய எல்லா தன்மைகளும் எங்களுடைய ஜீவியத்திலே நாங்கள் நன்றாக உணரும் போது என்ன நடக்கிறது? அவருடைய மகிமை எங்களுடைய ஜீவியத்திலே நாங்கள் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மகிமையின் அனுபவம் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும். நான் உங்களுக்கு யோக்கோபேத்தை ஒரு உதாரணமாக எடுத்தேன். அதாவது உங்களை பாதுகாக்கிறது, உங்களை வழி நடத்துகிறது, உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திலே அது கொண்டு போய் சேர்க்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் கிறிஸ்து இயேசு நம்முடைய ஜீவியத்திலே இரட்சகராக வரும்போது. நான் சொன்னேன், இயேசு பிறந்தபோது உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசு நம்முடைய உள்ளத்தில் இருக்கும்போது அது என்ன சொல்ற அனுபவத்தை? மகிமையின் நம்பிக்கை. நாங்கள் பாடுறோம் மகிமையின் நம்பிக்கை. ஹலேலூயா. கொலோசியர் 3:27 வாசிப்போம். கிறிஸ்துவானவர் நம்முடைய ஜீவியத்துக்குள்ளே எப்பொழுது இரட்சகராக கடந்து வருகிறாரோ அதற்குள்ளே மகிமை மாத்திரமல்ல, அந்த மகிமையில என்ன இருக்கிறது? பிரியமானது என்னுடைய பிள்ளைகளே, ஐஸ்வர்யம் இருக்கிறது. என்ன சொல்றது? மகிமையின் ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யம், ஆசீர்வாதங்கள், தேவ பிரசன்னத்தின் இந்த ஒரு அனுபவத்தை, இந்த அனுபவத்தை தேவனுடைய ஜனங்கள் அதை சரியாக அனுபவிக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் மீண்டுமாக அதை சரியாக 100க்கு 100 எங்களுடைய ஜீவியத்தில் அனுபவிக்க வேண்டும் என்கிறதான ஒரு வாஞ்சை இந்த மாலை நேரத்தில் இருக்கிறது என்று சொல்லுங்கள். கரங்களை உயர்த்தி காண்பியுங்கள், பார்க்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இந்த சாயங்கால நேரத்தில் ஏசாயா
ஆறாம் அதிகாரத்தில் முதலாம் வசனத்திலே அங்கே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஊசியா மரணமடைஞ்ச அந்த வருஷத்தில் ஏசாயா ஒரு தீர்க்கதரிசி ஒரு தரிசனத்தை காண்கிறார். அந்த பூமி எல்லாம் தேவ மகிமையில் நிறைஞ்சு இருக்குன்னு சொல்கிறாரு. வாசிங்க பார்க்கலாம் ஆறாம் அதிகாரத்தின் மூன்றாவது வசனத்தை. இந்த காலையில் ஒரு கென்யா நாட்டை சேர்ந்த சகோதரிகளுடைய ஆங்கில ஆராதனையில் ஆராதனை தொடங்குகிற நேரத்தில் என்ன செஞ்சாங்கன்னா, நாங்கள் சர்ச்சுக்குள்ளே நான் போய்கொண்டிருக்கிறேன், முன்னுக்கு இப்படி அந்த ஆல்ட் எங்கள் பிரசங்கம் பண்ணுற பீடத்துக்கு முன்பதாக அப்படியே குப்புற விழுந்து இப்படி கரத்தை நீட்டி கொண்டிருந்தாங்க. சில நேரத்துக்கு உங்களுக்கும் எனக்கும் தமிழ் மக்களுக்கு இது ஒரு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம், இந்த இந்துக்கள்ல காணப்படுகிறதான அனுபவமாக காணப்பட்டாலும் இது வேதத்தில் சொல்லப்பட்டதான ஒரு அனுபவம். தேவனுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தையும் அவருடைய பரிசுத்தத்தையும் நாங்கள் உணரும் போது நாங்கள் சில நேரத்துக்கு எங்களே அறியாமலே முழங்காலில் நிற்போம், அவருடைய சமூகத்திலே நாங்கள் விழுந்து விடுவோம், சாஷ்டாங்கமாய் விழுந்து தேவனை. இதை ஆபிரகாம் செய்தான், பிரியமான தேவனுடைய எசேக்கியேல் தீர்க்க தரிசி இந்த காரியத்தை செய்தான். ஹல்லேலூயா. யாராவது வாசிங்க பார்க்கலாம் எசேக்கியேல் 43 அதிகாரத்தின் முதல் 5 வசனங்களையும் வாசிங்கள் பார்க்கலாம். நீங்கள் திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா தேவனுடைய மகிமைக்கு முன்பதாக அந்த மனுஷன் தேவனுடைய மகிமையை சரியாக உணரும் போது ஆராதனையிலே தேவனுடைய மகிமையினாலே நாங்கள் எல்லாரும் மூடப்படுவோம். சில நேரத்துக்கு நம்ம ஆராதனையில் என்ன அந்த நேரத்தில் தான் நாங்கள் மொபைலில் விளையாண்டு கொண்டிருப்போம், சிலவங்க ரெண்டு பாக்கெட்லையும் கை போட்டுக்கொண்டு ஆராதனை செய்து கொண்டிருப்போம், அங்கங்கே நடந்து கொண்டிருப்போம், அங்கங்கே பார்த்து கொண்டிருப்போம், விளையாண்டு கொண்டிருப்போம். அப்படின்னா நீங்கள் எப்படி நானும் நீங்களும் தேவ மகிமையை அனுபவிக்க போகிறோம்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது தேவன் இருக்கிறார் என்பது மெய், ஆகிலும் தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டு அவருக்கு ஆராதிக்கிறதான ஒரு அனுபவம் வரும் என்றால் மாத்திரமே ஜீவியத்தில் சமாதானம் வரும். தேவனுடைய தன்மைகள் எங்களுடைய ஜீவியத்துக்குள்ளே ஒவ்வொன்றாக அது அப்படியே பிரவேசித்துக் கொண்டிருக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை நமக்குள்ளே வரும்போது அந்த பரலோகத்தை நாங்கள் என்ன செய்கிறோம், முழுமையாக அல்ல ஒரு அளவுக்கு நாங்கள் அனுபவிக்கிறவர்களாக இருப்போம். மோசே சொல்கிறார் தானே, ஆண்டவரே உம்முடைய சமூகம் இருந்தால் போதும், வேறொன்றும் வேணாம். அதுக்கு நீங்கள் கீழே உள்ள வசனங்களை வாசித்து கொண்டு போனீங்கன்னா அவன் சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு வேணுமென்ட்டு. இப்போ ஆண்டவர் சொல்கிறேன், முழுவதாக என்னை காண மாட்டாய், ஒரு பகுதி தேவனுடைய ஒரு பகுதியை காணும் போது அந்த இடத்திலே தேவனுடைய மகிமையினால் அந்த இடம் நிரம்பினதென்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. சரியாக ஆராதனையிலே தேவனுடைய பிரசன்னமும் தேவனுடைய மகிமையும் எங்களை நிரப்பும் என்றால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நான் அறியாமலே அந்த இடத்தில் அற்புதங்கள் கூட நடக்கும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய கிரியை நாங்கள் நடக்கிறது உணர்வோம். கட்டுகள் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு ஒவ்வொன்றாக உடைகிறது நாங்கள் உணர்வோம். ஒரு பரிசுத்த தாகம் வாஞ்சி நமக்குள்ளே உண்டாகும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்துக்குள்ள கடந்து வர்றதுக்கு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையினால் மூடப்பட்டு, ஹல்லேலூயா, தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர்ன்னு சொல்கிற உணர்வு நமக்குள்ளே வரும்போது ஒரு சரியான சில நேரத்துக்கு தேவனுடைய மகிமை ஒரு இடத்தை சரியாக மூடும் என்றால் அந்த இடத்திலே சரியாக மனஸ்தாபமும் மனம் திரும்புதலும் உண்டாகும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ஹல்லேலூயா. யோசுவா ஆகானுக்கு பாவ அறிக்கை செய்கிற நேரத்தில் என்ன திரும்ப சொல்றாரு, பாவத்தை அறிக்கை செய்ய சொல்லலை, தேவனை மகிமைப்படுத்துன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு, தேவனை மகிமைப்படுத்து. தேவனுடைய மகிமை ஒரு இடத்துல வரும்போது அங்கே அந்த பாவ அறிக்கை மனஸ்தாபத்தோட தேவன், அதாவது மீண்டும் மீண்டுமாக செய்கிறதான அறிக்கை அல்ல, விட்டு விடுகிறதான ஒரு மனஸ்தாபம் உண்டாகும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீர்கள்? தேவ மகிமை இக்கபோ தல்ல, என்னது, யோக்கபேத். யோக்கபேத் என்று சொல்லும் போது தேவ மகிமை, இக்கோபேத் என்று சொல்லும் போது தேவ மகிமை நம்மை விட்டு கடந்து போகிறதான அனுபவம். அது எந்த சந்தர்ப்பத்தில் வந்தது என்று தெரியுமா உங்களுக்கு? இக்கோபோத், சரியா சொன்னீங்க. அதாவது
தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு அது பிடிபட்டு போகும்போது ஏலியின் ஒரு குமாரனுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அந்த மனைவிக்கு. அப்ப அவ உடனே அவளுக்கு தெரியுது என்னது, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி போய்விட்டது, தேவனுடைய மகிமையும் நம்மை விட்டு கடந்து போய்விட்டது. அப்படிப்பட்டதான அனுபவத்துக்குள்ள நாம் கொண்டு போகும்படியாக தேவன் நம்மை ரட்சிக்கவில்லை. அவருடைய மகிமை நான் உங்களுக்கு சொன்னேன், தேவன் முதலாவது நான் சொன்னேன், தேவனுடைய மகிமைக்காகத்தான் எங்களை சிருஷ்டித்திருக்கிறார். வானம் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும் என்றால் தேவனுடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை, இந்த மகிமையின் தேவனை இரட்சகராக பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும், நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆராதிக்கும் போது, ஒரு மனதோடு கூட நாங்கள் ஆராதிக்கும் போது தேவ மகிமை இறங்கி வரும். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 2 Nehemiah 5:11 வாசிங்க. 11 வாசிங்க. வகுப்புகளின் முறைகளை பாராமல் ஆசாரியர் எல்லாரும் தங்களை பரிசுத்த பண்ணி கொண்டார்கள். ஆசாப் ஏமான் எதுத்தூனுடைய கூட்டத்தாரும் அவர்களுடைய குமாரர் சகோதரருடைய கூட்டத்தாரும் ஆகிய பாடகரான லேவியர் அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்களையும் தம்பூர்களையும் சுரமண்டலங்களையும் பிடித்து பலிபிடத்திற்கு கிழக்கே நின்றார்கள். அவர்களோடும் கூட பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர்கள் 120 பேர் நின்றார்கள். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை துணிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்து நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஹல்லேலூயா. இந்த வசனங்களை நீங்க ரொம்ப கவனமா வாசிக்கும் போது ஒரு காரியத்தை உங்களுக்கு, அந்த 11 வசனம் சொல்லுகிறது, வகுப்புகளின் முறைகளை பாராமல் ஆசாரியர் எல்லோரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டார்கள். அதாவது நான் பெரியவர், நீ பெரியவர், இல்லாட்டி நீங்க லேவியன், நீங்க ஆசாரியன், நீங்க பிரதான ஆசாரியன், நீங்கள் பாடக குழுவை சேர்ந்தவர்கள், அப்படி எந்த ஒரு வகுப்புகளின் முறைகளையும் பாராமல், ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்க அந்த டிஃபரன்ஸ் ஒன்றையும் பார்க்காம அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஆண்டவருக்கு முன்பதாக அவங்கள பரிசுத்தம் பண்ணிக்கொள்றாங்க. பரிசுத்தம் பண்ணிக்கொண்ட உடனே அந்த ஆசாப் ஏமான் எதுதான் என்று இந்த கூட்டத்தார் என்ன செய்யறாங்க, எல்லாரும் கைத்தாளங்களோடு தம்புரங்களோடு சுரமணல் எப்படி அவங்க ஆண்டவரை ஆராதிக்கிறாங்கன்னா, 13 வசனம் சொல்லுகிறது, பூரிகைகளை ஊதி ஏக சக்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஹல்லேலூயா. அந்த ஏக சத்தம், எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் தேவனுடைய ஜனங்கள், ஊழியக்காரராக இருக்கலாம், பாடக குழுவில் இருக்கலாம், நீங்க அங்க மூலையில் உட்கார்ந்து இருக்கலாம், எல்லாரும் ஒரு ஏக சத்தத்தோடு கூட ஆண்டவரை நீங்கள் துதித்து புகழும் போது, ஏக சத்தம் ஒரு மனதோடு கூட என்ன நடக்கிறது, அந்த இடம் தேவனுடைய மகிமையினாலே நிரம்புகிறது. ஹல்லேலூயா. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிற்று, கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. ஹல்லேலூயா. ஆண்டவரால் முடியாது இந்த அனுபவத்தை எங்களுக்கு தர, பழைய ஏற்பாட்டு காலத்தில் மாத்திரம்தான் இந்த அனுபவம் இருந்துச்சா. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற தேவனுடைய ஜனங்களே, இந்த அனுபவம் நமக்கும் தேவை, நமக்கு உரியது. ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்றது, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும், கடைசி காலத்தில் ஜீவிச்சு கொண்டிருக்கிறோம், தேவனால் அதை பெருக செய்ய முடியாதா? முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும், பிந்தின ஆலயத்தின் மகிமையை தேவனால் கூட்ட முடியாத பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை. ஹல்லேலூயா. சாயங்கால நேரத்தில் ஒரு பெரிய பிரசங்கத்தை பண்ணாம சீக்கிரத்தில் நாங்கள் தேவனுடைய மகிமையை காண்பதற்காக, மகிமையின் அனுபவம் மீண்டுமாக நமக்குள்ள வர வேண்டும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை. இல்லை, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் மார்த்தாவை பார்த்து என்ன சொன்னார், நீ விசுவாசித்தால் மகிமையை காண்பாய். சபையே, நீங்கள் எல்லாரும் விசுவாசிக்கிறீங்கன்னு கையை உயர்த்துனீங்க, நிச்சயமாகவே
நீங்க என்ன செய்வீங்க? தேவனுடைய மகிமையை காண்பீர்கள்.